ஆன்மநேய உரிமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள், வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் சிந்தனை செய்ய இருப்பது சுவாமி விவேகானந்தர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான ஊக்கத்தை தன்னம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய ஒரு அழகான கதை. விவேகானந்தருடைய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடியது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்படி அவர் கொடுக்கின்ற ஊக்கமும் அப்படி இருக்கும். பாருங்கள், ஒரு முறை விவேகானந்தர் இமயமலை ஏறிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது பாதையில் நடுவில் ஒரு வயதான முதியவரை பார்க்கிறார். இமயமலைக்கு அருகாமல் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இமயமலை வந்துடும். அவர் அந்த அடைய இருக்கின்ற அந்த இடம் வந்துடும், இமயமலையில் அந்த உச்சம் வந்துடும், போய் சேர வேண்டிய இடம் வந்துட போகுது. பாதைக்கு நடுவில் ஒரு வயதான முதியவரை பார்க்கிறார். அவர் ரொம்ப தளர்ந்து சோர்வாகி அப்படியே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அப்படியே ரொம்ப ஒரு ஒன்றும் இல்லாமல் அப்படி உட்காந்துட்டுருக்கார். விவேகானந்தர்கிட்ட போகிறார், என்ன பெரியவர், என்னாச்சு, ஏன் அப்படின்னு. இல்லைப்பா, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியல, நடக்கவும் முடியாது, ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்தேன், வீட்டில் மனைவி குழந்தைங்கள்லாம் போகாதீங்க, வயசாகி போச்சு, உங்களால் ஏற முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் நான் கேட்கல, நான் போயே ஆவேன்னு சொல்லி ஒரு உறுதியோடு வந்தேன், நம்பிக்கையோடு வந்தேன், ஆனால் என்ன, என் உடல் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனசு இருக்குது ஏறணும் அப்படின்ட்டு, ஆனால் இதுக்கு மேலே இந்த குளிர் என்னால் தாங்க முடியல, ரொம்ப வாட்டுது, உடலும் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை, அதனால் நிச்சயமாக என்னால் ஏற முடியாது, அது ஏறணும்னு ஆசையாக வந்தேன் ஏற முடியலையே, அதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை, ரொம்ப சோர்வாக இருக்குது, அதுதான்ப்போ அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கேன், அப்படியே திரும்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே விவேகானந்தர் அவருக்கு கொடுத்த ஊக்கம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, தாத்தா நீங்கள் மேலே பார்க்காதீங்க, நீங்கள் ஏற வேண்டிய தொலைவை பார்க்காதீங்க, கொஞ்சம் நீங்கள் குனிஞ்சு நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள், எவ்வளவு பெரிய நீளமான பாதை, நீளமான மலை உங்கள் காலடியில் கிடக்குதுன்றதை பார்த்தீங்களா? உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற அந்த உயரத்தை பார்க்காதீங்க, உங்கள் காலடியில் கிடக்கிற நீங்கள் கடந்து வந்த அத்தனை மலைகளையும் அந்த பாதையையும் பாருங்கள், இவ்வளவும் நீங்கள் தான் கடந்து வந்தீங்க, இவ்வளவு தூரம் கடந்து வந்த உங்களால் இந்த மலையை உங்களால் கடக்க முடியாதான், இப்படியே நீங்கள் கடக்க கடக்க நீங்கள் வியந்து நின்ற இந்த மலை, இந்த உயரமான மலை உங்கள் காலடியில் கிடக்கும். நல்ல வரிகளை புரிங்க, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வியந்து பார்க்கின்ற முடியாது என்று இப்பொழுது நீங்கள் நினைக்கின்ற அந்த பெரிய மலை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் காலடியில் கிடக்கும். ஏன், இப்பொழுது இவ்வளவு மலைகளை நீங்கள் கடந்து வந்தீர்களே, அது உங்கள் காலடியில் தானே கிடக்குது, அதனால் இந்த மலையை உங்களால் கடக்க முடியாதா, துணிந்து எழுந்துக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் கடப்பீங்க, உங்களால் முடியும், ஏனென்றால் நிமிர்ந்து பார்க்காதீர்கள், கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கள், இவ்வளவும் நீங்கள் கடந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார். சரிங்களா, அப்போ இந்த இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை வந்து அவநம்பிக்கை உறச் செய்யும், நம்மால் முடியாதோ என்று கூட நமக்கு தோணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நம்பிக்கையோடு நாம் இதுவரையில் நம்ம இறைவன் இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு, இதுக்கு மேலே கொண்டு போக மாட்டாரா, நமக்கு கண்டிப்பாக உண்மை தெரியும். அதாவது நாளைய பொழுதை நமக்கென வாழ்வோம், அதை நடத்த ஒருவன் உண்டு, கோவிலில் காண்போம் என்பார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இன்று வரையில் என்னை கொண்ட இறைவன் நாளைய பொழுதை இதை விட அழகாக கொண்டு போவான், ரொம்ப அழகான வரிகள் இது. அந்த மாதிரி நமக்குள்ளே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஊக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால், இதுவரையில் எத்தனையோ சவால்களை நாம் எதிர்கொண்டோம், எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாம் சமாளித்தோம், இது நமக்கு என்ன, இதையும் ஒரு நாள் சமாளிப்போம், இதையும் ஒரு நாள் எதிர்கொள்வோம் என்கிற அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை.
பயந்துட்டோம் அப்படின்னா டெய்லி டெய்லி மரணம் தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எந்த பிரச்சனையும் கண்டு நீங்கள் வந்து பயந்துடாதீங்க, சோர்வு வராதிங்க, தோல்வியை ஒத்துக்காதீங்க, எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். நம்பிக்கை இருந்தால் போதும், மன உறுதி தாங்க முக்கியம். இது அழகான இந்த சம்பவத்தின் மூலம் விவேகானந்தர் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடிய மிக அழகான சம்பவம். நாமும் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு உரிய ஒரு உத்வேகமாக எடுத்துக்கொண்டால் உலகம் நம் காலடியில். வாழ்க வளமுடன்.